ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் இந்தியா சூப்பரா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே தாண்டி இந்தியன் டீமோட ஃபார்மர் கிரிக்கெட்டர் நம்ம சுனில் கவாஸ்கர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை வந்து முன்ன வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இதே தைரியம் இந்தியன் டீமுக்கு வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நல்ல டீம், ஸோ இந்த டீம் கிட்ட இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூணாவது டெஸ்ட் மேட்சை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆனோம். ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா வந்து களமிறங்குவார். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு எந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனில் கவாஸ்கர் தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. ஓப்பனிங் மயங்க் அகர்வால் அவர் கூட சேர்ந்து ரோஹித் சர்மா களமிறங்கணும். மிடில் ஆர்டரில் வந்து நம்ம சுப்மன் கில் அதுக்கப்புறம் ஹனும விஹாரி எல்லாம் வந்து களமிறங்கி விட்டால் ஒரு பக்காவான ஓப்பனிங் பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியன் டீமுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனில் கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேற லெவலில் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா அவர் கூட சேர்ந்து மயங்க் அகர்வால் ஓப்பனிங் இறங்கினாங்கன்னா நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விராட் கோலி இல்லைனாலும் டீமை வந்து ஒரு நல்ல லீட் பண்ணிட்டு போயிடறாரு அஜிங்க்ய ரஹானி. ஸோ கண்டிப்பாக வந்து மூணாவது டெஸ்ட் மேட்சும் ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து பங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.